பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் உணவு சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றிய ஓர் ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு மேசையில் அமர்ந்து சாப்பிட்டதில்லை, பெரிய சஹனில் வைத்தும் சாப்பிட்டதில்லை, அவர்களுக்காக மிருதுவான ரொட்டி தயாரிக்கப்பட்டதும் இல்லை என்று அறிவித்துள்ளார்கள். நபி அவர்கள் எதன் மீது அமர்ந்து சாப்பிடுவார்கள் என்று கேள்வி கேட்டதற்கு தோளாலான உணவு விரிப்புகளின் மீது என்று பதிலளித்தார்கள். மேலும் மற்றொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்து காலிட்டு அமர்ந்து பேரிச்சம்பழத்தை உண்பதை நான் கண்டேன் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். இதன் அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்னவென்றால், அமர்ந்து கொண்டு உண்ணுதல் குடிப்பதினால் அவை குடலிற்கு நிதானமாக மென்மையான முறையில் சென்றடைகிறது. அதற்கு மாறாக நின்று கொண்டு குடித்தால் அவை குடலோடு வேகமாக மோதுகிறது. இப்படி நின்று கொண்டே உண்ணும் பழக்கம் உள்ளவர்களுக்கு சிறிது நாட்களில் குடல் தளர்வு, குடல் இறக்கம் ஏற்பட்டு செரிமான பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உட்கார்ந்து சாப்பிடுவதும் உட்கார்ந்து குடிப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். அடுத்ததாக கைகளை கழுவிவிட்டு சாப்பிடுதல். இதனை பற்றி ஓர் ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் தூங்க நாடினால் உலு செய்துவிட்டு தூங்குவார்கள், மேலும் சாப்பிட நாடினால் தங்களது கைகளை கழுவிக்கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஏனென்றால் மனிதன் கரங்களை பல இடங்களில் உபயோகிப்பதால் அவற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் ஒன்று சேர்ந்து இருக்கும். கைகளை கழுகாமலேயே சாப்பிட ஆரம்பித்தால் அக்கிருமிகள் உள்ளே சென்று பல கோளாறுகளுக்கு அடித்தளம் இடுகிறது. அடுத்ததாக பிஸ்மில்லா சொல்லுதல். ஓர் ஹதீஸில் ஒரு சிறுமி யாராலோ தள்ளிவிடப்பட்டவளை போல் விரைந்து வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் உணவில் கை வைக்க போனாள். உடனே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளது கையை பிடித்து கொண்டார்கள். பிறகு ஒரு கிராமவாசி யாராலோ தள்ளிவிடப்பட்டவரை போன்று விரைந்து வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் உணவில் கை வைக்க வந்தார். அப்பொழுது நபி அவர்கள் அவரது கையையும் பிடித்து கொண்டார்கள். அப்போது அல்லாஹுவின் பெயர் சொல்லப்படாத உணவில் ஷைத்தான் பங்கேற்கிறான். அவன் இச்சிறுமியுடன் வந்து அவள் மூலமே இந்த உணவில் பங்கேற்க பார்த்தான். ஆகவே அவளது கையை நான் பிடித்து அதை தடுத்து விட்டேன். பிறகு இந்த கிராமவாசியுடன் வந்து அவர் மூலம் இந்த உணவில் பங்கேற்க பார்த்தான். ஆகவே இவரது கையையும் பிடித்து அதை தடுத்து விட்டேன். என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஷைத்தானின் கை அச்சிறுமியின் கையுடன் எனது கைக்குள் சிக்கிக் கொண்டது என்று கூறினார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறட்டும். ஆரம்பத்தில் பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்று கூறட்டும் என்று கூறியுள்ளார்கள். அடுத்ததாக வலது கையால் உண்ணுதல். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, உங்களில் ஒருவர் உணவு உண்ணும்போது வலது கையால் உண்ணட்டும்.
பருகும் போதும் வலது கையால் பருகட்டும். ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் உண்கிறான், இடது கையால் தான் பருகுகிறான் என்று கூறியுள்ளார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விரல்களால் உணவு உட்கொள்வார்கள், உண்டு முடித்ததும் அவ்விரல்களை உறிஞ்சுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, உங்களில் ஒருவர் உணவு உண்ணும்போது உணவு கவளம் தவறி விழுந்துவிட்டால் அவர் அதை எடுத்து அதில் ஒட்டி இருப்பதை அகற்றி சுத்தம் செய்துவிட்டு அதை உண்ணட்டும். அதை ஷைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். மேலும் உண்ட பின் தம் விரல்களை உறிஞ்சுவதற்கு முன் கைக்குட்டையால் கையை துடைத்துவிட வேண்டாம். ஏனெனில் தமது உணவில் எந்த பகுதியில் பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார் என்று கூறியுள்ளார்கள். அதோடு அண்டை வீட்டார் பசியில் இருக்க தான் வயிறு நிரம்ப சாப்பிடுபவர் முழுமையான முஹ்மின் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்பதை பற்றி கூறியிருப்பது என்னவென்றால், வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதியை உணவுக்கும், மற்றொரு பகுதியை தண்ணீருக்கும், மற்றொரு பகுதியை அவன் சீராக மூச்சு விடுவதற்கும் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸில், உங்களில் ஒருவருக்கு முன்னால் இரவு நேர உணவு வைக்கப்பட்டு விட்டால், தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் முதலில் உணவை உண்ணுங்கள், அதை உண்டு முடிக்கும் வரை தொழுகைக்காக அவசரப்பட வேண்டாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உணவை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட உணவுகளை புசியுங்கள், மேலும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து வாழ்பவர்களாயிருந்தால் என்று அல் குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் உணவு சாப்பிடுவதின் ஒழுக்கங்களை கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது போன்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்முடைய தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்கவும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.